இந்த வருஷோட கலெக்ஷன் வந்து ஜெயலலிதா நேத்தோட ஃபுட்ஃபாலும் சரி கலெக்ஷன் வைஸ் பிட்வீன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தால் தியேட்டர் பிஸ்னஸும் சினிமாவும் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு நகரும். வீக் டே அன்னைக்கு 1000 பேர் ஒரு ஷோக்கு பார்க்குறாங்கன்னா அது வந்து ஒரு மேஸ் பெரிய விஷயம். ஸோ அது அது ஒரு பெரிய சாதனை தான் சொல்லணும். ஓவர் த வீக்கெண்ட் நெக்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக விக்ரமோட ஃபுட்பால் பீட் லியோ மூலியமாக தமிழ் சினிமா 1000 அடித்தா ஆஸ் அ ஃபேன் ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்குலாம். ஏர்லி மார்னிங் ஷோஸ் இருந்தால் ஒரு 20-25,000 டிக்கெட்ஸ்னு கூட போயிருக்கு அட் தி ஸ்டேஜ். ஸோ இப்போ அந்த 25,000 டிக்கெட்ஸ் லாக் ஆகுது. இந்த வருஷத்தோட ஃபுட்பாலே ஜாஸ்தின்னு சொல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பிளாக் பஸ்டர் மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்லணும். எஃப்டிபி தமிழ்நாய்க்கு வணக்கம். இன்று நம்முடன் சென்னை இஸ் மோஸ்ட் ஹாப்பனிங் ரசிகர்களின் கோட்டையாக கருத்தப்படுற ரோஹிணி மல்டிபிளெக்ஸோட டைரக்டர் தான் நம்ம மீட் பண்ணிருக்கோம். சார் ரேவந்த் சரண் சார், வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்களை பார்க்கும்போது தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ 1 week ஆஃப் ஜெயிலர். ஸோ ரோஹிணி தேட்டரை பொறுத்த எப்படி சார் இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம்? இந்த மாதிரி ஒரு வாரத்துக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ தேட்டர் ஓனர் ஃபார் தட் ஃபேக்ட். ஏன்னா ஒரு வசூல் ரன்னாக இருந்துட்டு இருக்கு. போட்ட மொதல் ஷோலேருந்து இது வரைக்கும் நல்லா ஒரு நல்ல பயங்கரமான ஆக்குபென்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தால் தியேட்டர் பிஸ்னஸும் சினிமாவும் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு நகரும். ஸோ இப்போ வந்து இந்த 1 week எப்படி சார் இந்த ஆக்குபென்சி? லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 6 days வந்து லாங் வீக்கெண்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 2 days வந்து ஒரு ஒர்க்கிங் டேவாக இருக்கு. ஸோ தேர்ஸ்டே டு டியூஸ்டே வந்து உங்களுக்கு போட்ட ஷோ எல்லாமே ஃபுல். நாங்கள் 6 screens வச்சிருக்கோம். ஸ்க்ரீன்ஸில் 4 shows ஈச் போட்டாலுமே எல்லா ஷோவுமே ஃபுல்லாக போச்சு. ஈவன் தோ ஏர்லி மார்னிங் ஷோ போட்டிருந்தா பெர்மிட் பண்ணல, அது போட்டிருந்தா கூட ஃபுல்லாக போயிருக்கோம். வெனஸ்டேமே 1000 ஆடியன்ஸ்க்கு மேலே ஈச்சோ பார்த்தாங்க. ஸோ விச் இஸ் ஒரு 6 day லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் ஒரு வீக் டே அன்னைக்கு 1000 பேர் ஒரு ஷோக்கு பார்க்குறாங்கன்னா அது வந்து ஒரு மேஸ் பெரிய விஷயம். ஸோ அது அது ஒரு பெரிய சாதனை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சார் அந்த ஏர்லி மார்னிங் ஷோஸை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஸோ ரோஹிணியை கருத்து ஒரு தியேட்டர் ஓனர் அஸ் அ ஃபேன் அஸ் சினிமா ரசிக்கிற ஒருத்தராக ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு வைபே தனி. நீங்கள் 4 காலில் இருந்துச்சு வந்து ஒரு படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணி பார்க்கறது வந்து ஒரு வைபே தனி. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ டிராஃபிக் மூவ்மெண்ட் இதெல்லாமே கம்மியாக இருக்கும். உங்களை வந்து உங்களுக்கு இப்போ ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் ஒர்க் போகிறவங்க யாருமே அந்த டைம் இருக்க மாட்டாங்க. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் எல்லா விஷயம். ஃபேன்ஸுமே உங்களுக்கு வந்து மார்னிங் ஷோ ப்ரைட் மாதிரி இருக்கும். கால 4 ஷோ தலைவர் படம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு ப்ரைடும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் ஷோஸ்க்கான பர்க்ஸ் நிறைய ஏராளம். பட் 9 ஷோ தான் அலோவ் பண்ணாங்க கவர்மெண்ட்ல. ஸோ அது அதோட பர்க்ஸ் வந்து கால நல்லா தூங்கி இருந்துச்சு, காலைல படம் பார்க்க முடிஞ்சு. ஸோ கொஞ்சம் இன்னும் பீஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சு. ரொம்ப வாட் எவர் யூ டேக் இட், பட் ஏர்லி மார்னிங் ஷோஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஃபார் தியேட்டர் ஓனர்ஸும் சரி ஃபார் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ்க்கும் சரி. ஸோ அது இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேங்கான ஆரம்பிச்சிது வாரிசு வந்து துணிவு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் மூமெண்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து ஜெயிலர் இப்போ வந்து திரும்ப வந்து ரீபூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ சூப்பர் ஸ்டார் படம் வந்தால் தான் வந்து தியேட்டர் ஓனர்ஸுக்கு சந்தோஷமா இல்லை தான். இப்போ வந்து வாரிசு துணிவுக்கு அப்புறம் சின்ன சின்ன படங்கள் நல்லா பண்ணுச்சு. பெரிய பெரிய படம் வந்து பெருசாக பண்ணல, பட் சின்ன சின்ன படங்கள் டாடா சரி குட் நைட் போர் சொல் போன்ற பல படங்கள் நல்லா பண்ணுச்சு. அதுவும் பெரிய சந்தோஷம் தான். எங்களுக்கு வந்து ரெவன்யூ வைஸ் வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஷேர் வந்து கம்மி. ஸோ அதனால எங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ அதனால அந்த வகையில் எங்களுக்கு வந்து சின்ன படங்கள் ஓடினாலும் சந்தோஷம் தான். பட் பெரிய இந்த மாதிரி ஒரு வசூல் ஹண்ட் அப்படின்னா பாரிசு துணிவுக்கு அப்புறம் ஜெயிலர் தான். பட் இதுக்கப்புறம் வரிசை அடுத்த வர மாதங்கள் ஒரு ஒரு பெரிய படம் இருக்கு. ஜவான் சரி, தளபதியோட லியோ, ஸோ அந்த மாதிரி கேப்டன் மில்லர் இருக்கு. ஸோ கண்டிப்பா வர வர படங்கள் பெரிய பெரிய படங்கள் இருக்கு. ஸோ இந்த சந்தோஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஆஸ் ஃபார் இவ்வளவு படம் ரிலீஸ் ஆனதுல, ஸோ ஜெயிலர் எல்லாரோட கலெக்ஷன் பீட் பண்ணிச்சு வரைக்கும். இந்த வருஷோட கலெக்ஷன் வந்து ஜெயிலர் நேத்தோட ஃபுட்ஃபாலும் சரி கலெக்ஷன் வைஸ் பிட்வீன்ஸ். ஏன்னா பிரைமரி ரீசன் இஸ் வாரிசு துணி வந்து தனித்தனி வந்து அதோட சினாரியோ டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒன்றா வந்ததுனால உங்களுக்கு வந்து ஷோஸ் வந்து கம்மியாயிடுச்சு. மூணு ஸ்க்ரீன் எங்களுக்கு போட முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். தனித்தனியாக வந்திருந்தா அதோட நம்பர்ஸே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ ஒன்றா வந்ததுனால ஜெயிலர் பீட் பண்ணிடுச்சு. ஸோ ஜெயிலர் வந்து இப்போ பிளாக் பஸ்டர் ஸ்டேட்டஸ்லாம் தாண்டி ஸோ இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆஸ் அ தியேட்டர் ஓனர் அது அந்த ஃபீல் உங்களுக்கு, இந்த வைப் இருக்கு அவங்களுக்கு? இல்லை அந்த மாதிரி படங்கள் தான் நாங்கள் ஒரு தியேட்டர் ஓனருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் ஜோன் போய் கொண்டு போய் முடியும். ஸோ போன வருஷங்கள் 2-3 படங்கள் அப்படி அமைஞ்சிச்சு. இந்த வருஷமும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் எங்களுக்கும் ஒரு பூஸ்ட் இருக்கும். இன்னும் நிறைய தியேட்டர் ஓப்பன் பண்ணோம். ப்ளஸ் அந்த ப்ராஃபிட்டை தியேட்டரில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படின்னு ஆடியன்ஸுக்கு பெட்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் போன்ற பல விஷயங்கள் எங்களுக்கு பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து ஒரு 2-3 ஒன்ஸ் வந்தால் இன்னும் நல்லா. ஸோ நெக்ஸ்ட் பிக் திங் ஆஃப் தமிழ் சினிமா வந்து லியோ தான். ஸோ இப்போ ஜெயிலர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக லியோ அடிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? ஆஸ் ஃபார் அஸ் தியேட்டர் ஓனர் பொட்டன்ஷியல் இருக்கு. தளபதியோட மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாம் அனைத்து பொட்டன்ஷியலுமே இருக்கு. எண்ட் ஆஃப் த கண்டென்ட் மேட்டர்ஸ். நம்ம கண்டென்ட்
கான்செப்ட் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து லாங் ரன் எதிர்பார்க்க முடியும். இப்போ ஜெயிலருமே ஒரு கண்டென்ட் எல்லாம் இல்லைன்னா இவ்வளோ பெருசு போயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்கும் சொல்லிடலாம் ஃபுல்லாக போவோம் தளபதி படம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட் டேஸ் வந்து கண்டென்ட் மேட்டர்ஸ், அதுலேயும் அதை லோகேஷ் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு நாங்கள் நம்புகிறோம். நம்பிட்டு கண்டிப்பாக ஜெயிலர் போகிற அளவுக்கு ஈவன் பெட்டர் கூட போகிற வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஜெயிலர் வந்து படம் ஓப்பனிங் அப்போ வந்து கொஞ்சம் வந்து ரிவ்யூஸ் ஒரு 50-50 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டல்லாக அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது? இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ் பண்ணுறாங்க படத்தை, ப்ளஸ் ரிப்பீட் ஆடியன்ஸ் ரிப்பீட் வேல்யூ நிறைய இருக்குது. சில பேர் ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்க்க பார்க்க ஃபஸ்ட் டைம் பார்த்து அந்த கொஞ்சம் ட்ராபேக் கூட செகண்ட் டைம் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் வராமிச்சிட்டாங்க, அந்த படத்துக்கு வந்து ப்ரீ ப்ளஸ் படம் வந்து ஒரு ப்ரீ பிளாக் பஸ்டர். ஸோ ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால நல்லா போயிட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் எவ்வளோ நாள், ஏன்னா அடுத்த பெரிய படம்ன்றது சொன்னால் உங்களுக்கு வந்து ஜவான் தான். ஜவான் ஸோ வரைக்கும் பெரிய படம்னு ஒன்று கிடையாது. ஸோ வரைக்கும் எல்லா தேட்டரும் ரன் பண்ணுவாங்க. ஸோ பெரிய ஒரு வசூல் வேட்டையாக. ஸோ ஜவான் வந்து இன்ஃபேக்ட் ஒரு டப்பிங் ஃபிலிமாக இருந்தாலும் ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அட்லி ஃபேக்டர் அட்லி அட்லி வந்து உங்களுக்கு தளபதி வச்சு உங்களுக்கு வந்து தெரிய பெரிய ஹிட்டு, மெர்சல் பெரிய ஹிட், மூணு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ மெர்சல் டைரக்டர்ன்ற ஒரு பேரே அது போதும். தளபதி வச்சு தளபதியோட ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் டைரக்டர்ஸ். ஸோ அந்த ஒரு சாமே போதும், கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு புல்லிங் ஃபேக்டர் இருக்கும். பட் அவரோட டைரக்ஷனும் தெரியும், ஒரு நல்ல குவாலிட்டியான டைரக்டர். ஸோ ப்ளஸ் எஸ்ஆர்கே, எஸ்ஆர்கேக்கு ஒரு ஃபைன் ஃபேன் பேஸ் இருக்கு. அனிருத் மியூசிக் இப்போ ஜெயிலருக்குமே விஜய் சேதுபதி இருக்காரு. ஸோ எல்லா ஃபேக்டரும் சேர்ந்தா கண்டிப்பாக படம் கண்டென்ட் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாலிவுடோட டேஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட், தமிழ் ஆடியன்ஸ் டேஸ்ட் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் தமிழ் சாயலும் இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு ரன்னாக இருக்கும். இது வரைக்குமே வந்து ஜெயிலர் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன்ஸ் சென்னையிலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு பிளாக் பஸ்டர் அந்த கலெக்ஷன்ஸை மீட் பண்ணிடுச்சா? அப்பயே டிக்ளேர் பண்ணிட்டோம் இந்த வருஷத்தோட ஃபுட்பாலே ஜாஸ்தின்னு சொல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பிளாக் பஸ்டர் மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். ஸோ ரோஹிதரில் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ் 1 விக்ரம் வந்து ரொம்ப அதிக ஃபுட்பால்ஸ் அப்படின்னா. ஸோ அந்த ஃபுட்பால்ஸை வந்து இதை தாண்டிடுச்சா சார், இல்லை இன்னும் ஆல்மோஸ்ட் விக்ரமோட ஃபுட்பால் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு? ஓவர் த வீக்கெண்ட் ஆர் நெக்ஸ்ட் வீக் உள்ள கண்டிப்பாக விக்ரமோட ஃபுட்பால் பீட் பண்ணிடுவோம். பிஎஸ் 1 பிஎஸ் 1க்கு இன்னும் லாங் ரன் பார்க்கணும். ஆஃப்டர் 2-3 வீக்ஸ்ல எப்படி போனா, ஏன்னா மெயினோட ஃபேக்டரே உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் ஷோஸ் இல்லை. ஏர்லி மார்னிங் ஷோஸ் இருந்தால் ஒரு 20-25,000 டிக்கெட்ஸ் கூட போயிருக்கும் அட் த ஸ்டேஜ். ஸோ இப்போ அந்த 25,000 டிக்கெட்ஸ் லாக் ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த ஃபிகர்ஸ் பீச்சு. பட் பிஎஸ் 1க்கு டஃப் காம்படிஷன் கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பிஎஸ் 1 உங்களுக்கு 30-40 டேஸ்லேயே ஃபுல்லாக போச்சு. ஸோ அந்த இது நம்ம 30 டேஸ் தான் தெரியும் ஜெயிலருக்கு அந்த மாதிரி ரிசப்ஷன் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து கொஞ்சம் ஆக்டிவான ஒரு பர்சன், மோர் தான் தேட்டம் போனால் நீங்கள் வந்து ஐம் தளபதி ஒரு ஆர்டன் ஃபேன் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து எப்பவுமே காமிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து லியோக்கு நீங்கள் வந்து தேட்டர் ஓனராக எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, அஸ் அ ஃபேனாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? தேட்டர் ஓனராக வசூல் கண்டிப்பாக கிடச்சிருன்னு தெரியும். ஏன்னா நீ தேட்டர் ஓனர் நீங்கள் கேட்டாலும் சொல்லலாம், தளபதி படம் வந்தாலும் எங்களுக்கு வசூல் தான் சொல்லிடுவாங்க. ஆஸ் அ ஃபேன் அஃப்கோர்ஸ் தளபதியே எந்த டேரக்டர் இருந்தாலும் நாங்கள் வந்து ஜெய் பண்ணா பார்க்க போகிறோம், டசன்ட் மேட்டர். எங்களுக்கு இவர் தான் டேரக்டர்லாம் கிடையாது, தளபதி எங்களுக்கு யார் அடிச்சார் எடுத்தாலுமே எனக்கு சந்தோஷமாக எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எதிர்பார்க்குறோம். இது வந்து ஒரு உங்கள் ப்ரோமோவே ரொம்ப பிடிச்சி லியோ அவர் அந்த ப்ரோமோவே ரொம்ப எங்களுக்குலாம் ஆல் த ஃபேன்ஸ் என்ஜாய்ட் இட். ஸோ நான் ரெடி தலைவர் பாடியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டாக இருக்கும். ப்ளஸ் ப்ரொமோஷன்ஸுமே உங்களுக்கு பேன் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, யூகேலாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம். ஷூராக வந்து லியோ வந்து ஒரு 1000 crore மார்க்கை வந்து அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சந்தோஷம். அந்த தமிழ் சினிமா வந்து 1000 crore ரீச் பண்ணுறாங்க லியோ மூலமா. தமிழ் சினிமா 1000 crore அடிச்சா ஆஸ் அ ஃபேன் ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்குலாம். தேட்டர் ஓனரா, தேட்டர் ஓனரா ஓகே, பட் லியோ அடிச்சா ஆஸ் அ ஃபேன் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ நெல்சனை வந்து எல்லாருமே வந்து கம் பேக் அடி அடியில் அடிச்சு திரும்ப மீண்டு வந்திருக்காருங்கும்போது நீங்கள் ஒரு ஆள் தான் சொன்னீங்க என்ன கம்பேக் கம்பேக்குறீங்க, அவர் ஆல்ரெடி 3 ஹிட் தான் கொடுத்துட்டு வந்தார், கம்பேக்லாம் கிடையாது, அவருக்கு ஸ்ட்ரைட் ஹிட் தான் எதுவும் அப்படின்னு. ஸோ அந்த வெற்றியை நீ எப்படி பார்க்குறீங்கன்னு? தளபதியோட ஹேட்ரட் வெளிப்பாடு தான் அது. அது வந்து ஜெல்சன் சம்மந்தமே கிடையாது. யாரெல்லாம் தளபதியோட வளர்ச்சி பார்த்து ஒரு பொறாமல் இருக்கோ அவங்க சொல்கிற விஷயங்கள் தான் அதை தவிர எல்லாருக்குமே தெரியும். நம்பர்ஸ் தெரியும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தெரியும், எக்ஸிபியூட்டர்ஸ் தெரியும், பீஸ்ட் எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணிச்சுன்னு தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் கேஜிஎஃப் அதோட பெட்டராக பண்ணாலும் நம்ம பீஸ்ட் ஃபாப்னு சொல்ல முடியாது. ஸோ நெல்சன் வந்து எடுத்த 4 படம் ஹிட்டு தான் நான் சொல்லுவேன். ஐ மீன் நாமனு சொல்ல, ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரி தான் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஃபேக்ட். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம சும்மா ஒரு ஃபேனாக பார்க்காம நம்ம நம்பர்ஸாக பார்த்தா பீஸ் இஸ் அ வெரி குட் ஹிட். ஓகே சார், நம்ம 5 AM ஷோனாலே ஸோ ரோஹினி தேட்டரில் வந்து ரோஹினி தேட்டர் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது எல்லா ரசிகர்களுமே. ஸோ அந்த 5 AM ஷோ வந்து இப்போ கட் ஆனதுக்கு மெயினாக இன்னொரு ரீசன் வந்து ரோஹினி தேட்டர் நடந்த அசபாவிதம் கூட சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து
எஃப்டிஎஃப் ஷோஸ் வந்து 20 இயர்ஸ் நாங்கள் ரன் பண்ணிருந்தோம். இது ஒன்றுமே நடந்தது கிடையாது. ப்ளஸ் இதுவுமே தேட்டருக்குள்ளே எந்த சுத்தமாக நடக்கல. நம்ம வந்து ஒரு 2 மெகா ஸ்டார்ஸ் ஒரு படம் நடிக்கும் போது அதுவும் தேட்டர் பிரமைஸ் வெளியே நடிக்க வி கான்ட் பிளேம் தி தேட்டர் ஃபார் இட். வி ஹவ் டு வி டுக் ஆல் நெசசரி ப்ரிகாஷன்ஸ், போலீஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து பவுன்சர்ஸ் இருந்து எல்லாமே போட்டிருந்தோம். கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து லா ஸ்லா, அது ரொம்ப நாள் அப்படிதான் இருந்துட்டு இருந்திருக்கு. மேபி கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் நிறைய பேர் போட்டதுனால கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு ஃபாலோ த லா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா. ஸோ தட்ஸ் த ரீசன், நாட் பிகாஸ் இது ரீசனாலாம். பட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா தியேட்டர் பிசினஸ் இன்னும் ஃப்ரீ ட்ரேட் ஆக்கி இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மி பண்ணுவாங்கன்னு we are hoping, we are represented each time. பாப்போம். இந்த 5M ஷோ மிஸ் ஆனதுனால எவ்வளோ சார் ஒரு ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் ஒரு படத்துக்கு வந்து கம்மியாகுது? ஆனால் 1 வீக்ல எங்களுக்கு 20,000 டிக்கெட்ஸ் கிட்ட மிஸ் ஆயிருக்குன்னா அது ஹியூஜ் நம்பர்ஸ் தானே. ஹியூஜ் 20,000 டிக்கெட்ஸ்னா பெரிய ஒரு சின்ன படத்தோட ஃபுல் ரன்னே 20,000 தான் இருக்கும். பெரிய ஹிட்டான படம், சின்ன படம் வந்து ஃபுல் ரன்னே 20,000 டிக்கெட்ஸ் தான் இருக்கும். பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஒரு பெரிய ட்ராபேக் தான் சார். இவ்வளோ கேள்வி ரொம்ப பொறுமையாக பண்ணி சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் இதே ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக போஸ்ட் லியோ பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஆஃப் லியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுவோம் சார். உங்கள் வாயில் லியோ சக்ஸஸ் எப்படி இருக்குங்கிறத கேட்டேன் ஆகணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.